வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பீகாக் ஒரிஜினல் சீரியஸாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த போக்கர் ஃபேஸ் சீரியஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சீசன் ஒன்ல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவில் இது எந்த ஒரு ஓடிடிலையும் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் இதை டோரண்ட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் 18+ சீன்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கம்மி, ஒரு மைல்டான ஒரு சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, அனுதபடியே பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த சீரியஸோட கதை, சார்லி கேல்னு சொல்லக்கூடிய நம்ம லீட் கேரக்டர் ஒரு கெசினோவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கெசினோவில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்போ அந்த கெசினோ ஓனர் கூட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் அந்த கெசினோ ஓனர் நம்ம சார்லி கேலை கொல்றதுக்காக துரத்துறாங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இவங்க ஒரு காரில் இவங்களோட ஜேர்னியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் இவங்க பல ஸ்டேஞ்சஸை வந்து மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கங்கே நடக்கக்கூடிய க்ரைம்ஸையும் வந்து அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஃபஸ்ட்டு லீட் கேரக்டர் நட்டாஷா லயோன். ஸோ இவங்க தான் வந்து சார்லி கேல் அப்படின்ற அந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே சொல்லணுன்னா செமையாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த கேரக்டரைசேஷனே வந்து செமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட மேனரிசமே வந்து அந்த கேரக்டரை சூப்பராக காமிச்சிருக்கோம். ஸோ அவங்களோட வாக்கிங்காக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு குரலில் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அவங்களோட அந்த ஒரு ஆக்ஷன் பார்க்குறப்போ. ஸோ அவ்வளோ சூப்பராக அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்கும். அவங்க முன்னாடி யாராவது வந்து பொய் சொன்னாங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பல ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுறப்போ அங்கே நடக்கிற க்ரைம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவங்களோட ஆக்டிங் மூலமாக ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸில் வரக்கூடிய அந்த கேமியோ ஆக்டர்ஸோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கேரக்டரைசேஷன் பொறுத்தளவுக்கு மெயின் கேரக்டரோட அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வர அவங்களோட கேரக்டரோட தான் வந்து ஸ்டோரி அப்படின்றது மூவ் ஆகும். இந்த ஒரு சீரீஸ் பொறுத்தளவுக்கு ஒரே மிஸ்ட்ரி அப்படின்றது கடைசி வர ட்ராவல் ஆகி போகாது. இவங்க ட்ராவல் பண்ணி போகிற ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு க்ரைம் அப்படின்றது நடக்கும். அந்த க்ரைம்ஸை வந்து இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்து நமக்கு வித்தியாசமான க்ரைம் இருக்கும். ஸோ அந்த ஒரு க்ரைமை இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. பட் ஒரு சில எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது வந்து ரெண்டு கிளவிகள் வந்து பண்ணுற வில்லத்தனம்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எபிசோட்லாம். இந்த சீரீஸோட மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தோன்னா ரொம்ப இன்டென்ஸாக இந்த ஒரு கதையை கொண்டு போகாமல் ரொம்ப மைல்டாக ஜாலியாக வந்து இந்த சீரியஸை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் தான். ஸோ எனக்கு அந்த மெயின் கேரக்டரோட அந்த ப்ரெசன்ஸ் அப்படின்றது எல்லா எபிசோட்லையும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதை தாண்டி ரியான் ஜான்சனோட இந்த டிரெக்ஷன் அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் ரீசெண்டாக தான் நைஃப்ஸ் அவுட்டு, கிளாஸ் ஆனின் அப்படின்ற அவருடைய படங்கள் பார்த்தோம். ஸோ அது மாதிரியான ஒரு ஹூட நீட் சீரியஸ் தான் வந்து இந்த போக்கர் ஃபேஸும். ஸோ வந்து அவரோட ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சினிமடோகிராஃபி, சவுண்ட் ட்ராக்ஸ் அண்ட் பிஜிஎம் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில எபிசோட்ஸ் வந்து அந்தளவுக்கு வாவ் ஃபேக்டர் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இது சேம் பேட்டர்னில் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகிறதுனால ரிப்பீட்டிவாக வந்து சில சீன்ஸ் வந்து நமக்கு தெரியற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சீரீஸோட நெகட்டிவ் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி உங்களுக்கு இந்த மர்டர் மிஸ்ட்ரி, ஹூட் நிட் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ரியான் ஜான்சன் மாதிரியான ஒரு டேரக்டர் வந்து ஒரு சீரியஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10.7/9. ஸோ என்னோடய ரேட்டிங் வந்து 10.7/5. ஸோ நீங்கள் இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.